ஸ்ரீகுருப்யோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வத்மகே சாந்தரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். 1960களில் தேதியூர் ஜானகி மாமின்னு ஒரு மாமி இருந்திருக்கார். மகாசுவாமிகள் இருக்கும்போது மகாசுவாமிகளுக்கு முன்னால் உட்காந்துட்டு அந்த மாமி வந்து பாட்டு தானாக வருமா, அந்த மாமிக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, ஆனால் சமஸ்கிருதத்தில் அவ்வளவு பாட்டு எழுதியிருக்கா. சமஸ்கிருதம் எங்கே போயும் படித்தது கிடையாது. இந்த பாடல்கள் அனைத்தையும் தான் வாழ்ந்த காலத்தில் இன்னொரு மாமிக்கு சொல்லியிருக்கா. அந்த மாமி இப்போ பாடின்னு இருக்கா அந்த பாடல்கள். இந்த தேதியூர் ஜானகி பாட்டி அப்படிங்கிறவன் 1960களிலேயே இறந்துட்டான். அதாவது மகாசுவாமிகளோட அந்த விஸ்தீரணம், அந்த எல்லை வந்து எங்கெங்கே போகிறது, எது வரைக்கும் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சில ஒரு 200 வயசு 300 வயசு ஆன சில மரங்களை நம்ம வேரை தேடி போனால் அந்த வேர் வந்து எந்த இடத்துக்கு போகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது போயிட்டே இருக்கும், அது மாட்டுக்கு கீழே போகும், இன்னும் பத்தடி தள்ளி போகும், கிழக்க போகும், மேற்க போகும். அதனோட அடி ஆழத்தை நம்மால் பார்க்க முடியாது. அதே போல மகாசுவாமிகளோட விஸ்தீரணம், அந்த எல்லை எந்த அளவுக்கு விரிஞ்சிருந்தது, எந்த இடம் வரைக்கும் போயிருக்குன்னு நம்ம சொல்லவே முடியல. ஒரு கிராமமா, ஒரு நகரமா, ஒரு அந்தன குலத்து பெண்மணியா, ஒரு நகரத்தார் பெண்மணியா, எந்த சமூகத்து பெண்மணியாக இருந்தாலுமே மகாசுவாமிகளோட அருள் கிடைச்சவ எத்தனையோ பேர் நாட்டில் இருக்க, எத்தனையோ தேசங்கள்ல இன்னைக்கு இருக்க. அப்படிலாம் இருக்கிறதுனால தான் அந்த மகானை பற்றி நம்ம இன்னைக்கும் நம்ம ஒவ்வொன்று பேசிட்டு வர்றோம். மகாசுவாமிகள் நம்மளை ஆக்கிரமிச்ச அந்த ஆக்கர்ஷணம் வந்து இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம கிட்ட இருக்கு. ஆஹா, இந்த தெய்வத்துக்கிட்ட போனா நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும், இந்த தெய்வத்தை உளமாற நாம் துதித்தால் நாம் எதிர்பார்க்கும் ஏதோ ஒரு நிச்சயமா நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம இந்த தெய்வத்தின் சந்நிதிக்கு நாம போறோம். இந்த தெய்வத்தின் சந்நிதிக்கு போய் மனமாற ஒரு பிரார்த்தனையை வைத்து பலன் கண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்க. மகாசுவாமிகளுக்கு ஒரு எந்த தெய்வமாகட்டும் எந்த மகானாகட்டும் ஒரு போலித்தனமான பக்தி என்பது யாருக்குமே பிடிக்காது. ஒரு போலித்தனமா நானும் பக்தியோட இருக்கேன், நானும் இந்த உன்னோட சந்நிதிக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு விகல்பத்தோட நாம அந்த சந்நிதிக்கு போனா நமது பக்திகள் பலன் இருக்காது. மகாசுவாமிகள் சந்நிதிக்கு பக்தர்கள் போனா அப்படின்னா பக்தியை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு படாடோபம் இருக்கக்கூடாது, ஒரு பகட்டுத்தனம் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அந்த மகானை சந்நிதிக்கு முன்னால் போய் நின்னுமா ஒரு எளிமையான கோலம் தான் நமக்கு இருக்கணும். அந்த எளிமை தான் நாம் என்னென்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அத்தனையும் அந்த மகானிடமிருந்து நமக்கு பெற்றுத்தரும். மகாசுவாமிகளை பற்றி எத்தனையோ இடத்துல பேசினாலுமே பேசுவதற்கு உண்டான செய்திகளும் தகவல்களும் கொட்டி கிடக்கு. மகாசுவாமிகளை பற்றி எத்தனை நிகழ்ச்சிகள் பேசினாலுமே அந்த மகானை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. ஒரு அன்பர் ஒருத்தர் வந்திருந்தார், அவர் விஸ்வம் அம்பலத்தில் இருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவர் சொன்ன அனுபவம். அவர் அம்மாவோட வந்திருந்தார். அவர் அலுவல் ரீதியா பாகிஸ்தானுக்கு போயிருக்க. பாகிஸ்தான் நம்ம நினைச்சா போக முடியாது, பாம்பே போற மாதிரி போக முடியாது. அவர் ஆபீஸ் வழியா பாகிஸ்தான் போயிருக்க. அவர் மெட்ராஸ்ல இருக்கும்போது டெய்லி காத்தால அந்த 8:00 to 8:30 இந்த ஜீ தமிழ்ல தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியை பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு தான் அப்புறம் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னேன். பாகிஸ்தான் போன பிறகு அங்க ஒரு ஹோட்டல் தங்கியிருக்கார், கூட இன்னொரு பாகிஸ்தானிய நண்பரும் இவர் கூட இருக்கார். அந்த அலுவல் சம்பந்தமான ஒரு நண்பர் இவர் கூட இருக்கார். அவருக்கு காத்தால ஒரு 8:05 to 8:10 நம்ம இந்தியன் டைம் வரும்போது, ஆகா இப்ப நம்ம அங்கிருந்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியை பார்ப்போமே அப்படின்னு அவர் நினைச்சார். இது அவர் சொன்ன நிகழ்ச்சி. இது நினைச்ச உடனே பக்கத்துல அந்த நண்பர் வந்து டிவியில நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போமா, ஏதோ கிரிக்கெட் மேட்ச் எங்கேயோ நடந்துட்டு இருக்கு, நம்ம அதை பார்ப்போமா அப்படின்னு கேட்ட உடனே சரி பார்க்கலாமேன்னு இந்த மாம்பலம் நண்பர் சொல்றாரு. அவர் டிவியை ஆன் பண்ணினாராம். ஆன் பண்ணின அடுத்த நிமிஷம் அதுக்குள்ள தெரிஞ்சது ஜி தமிழ், என்னோட தெய்வத்தின் குரல் வந்தது அப்படின்னு சொன்னார். ரொம்ப இதை நம்புறதா நம்பாம இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாகிஸ்தான் முதல்ல அங்க வந்து ஜி தமிழ் இருக்கா அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது. இவர் அந்த நேரத்துல இதை பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்கார். ஒரு சாதாரணமான ஒரு பிரார்த்தனைய
ஒரு ஏக்கத்தோட வச்சிருக்கார். இங்க இருந்தா நாம இதை பார்த்துருப்போம் நினைச்சிருக்கார். அந்த மகான் வந்து அந்த இடத்துல அதை நிறைவேற்றிருக்கார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல பிரார்த்தனைகள், பல என்னென்ன விஷயங்கள் நமக்கு நிகழ்கின்றனவோ மகாசுவாமிகள் பக்தர்களுக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அந்த பக்திக்குள்ளதான் நாம போகணும். நன்றி, நமஸ்காரம், மகாபிரியவாச்சரணம்.